இன்று பிக்சல் ஆப்பில் எப்படி தம்ப்நெயில் எடிட் செய்வது என்று நாம் இப்போது பார்ப்போம். உங்களுடைய பிளே ஸ்டோரில் பிக்சல் ஆப்பை டவுன்லோட் செய்து அப்டேட் செய்து கொள்ளுங்கள். இப்போது நாம் பிக்சல் ஆப்பை ஓப்பன் செய்யலாம். ஓப்பன் செய்தவுடன் மிகவும் இனிமையான ஆப், மிகவும் சுலபமான ஆப், அனைத்து வசதிகளும் உள்ள ஆப். எல்லா உங்கள் வீடியோக்களுக்கும் நீங்கள் இதில் எடிட் செய்து கொள்ளலாம். பாருங்கள், ஏற்கனவே நான் எடிட் செய்து வைத்திருக்கின்றேன், அதனால் இப்படி காட்டுகின்றது. நீங்கள் எப்படி வந்தாலும் இதை வந்து நான் முதலிலிருந்து சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், நீங்கள் வந்து இதில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து நான் வந்து இதை ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி காட்டுது. நீங்கள் டிஃபால்ட்டாக கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் டிஃபால்ட்டுன்னு அடிக்கிறேன். இப்படி தான் வரும் உங்களுக்கு, முதல்ல இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம், முதல்ல வந்து உங்களுக்கு யூடியூப் வீடியோவுக்கு இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த இதை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு இமேஜுடைய சைஸு ஃபேஸ்புக்குக்கு வேணுமா, இல்லை உங்களுக்கு ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் உங்களுடைய தம்ப்நெயில் வேணுமா, இல்லை யூடியூப்புக்கு வேணுமாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமேஜுடைய சைஸ் வந்து நான் வந்து இப்போ யூடியூப்புக்கு தான் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி சொல்லி கொடுக்க போகிறோம். யூடியூப் தம்ப்நெயில்னு சொல்லி அதனுடைய அளவு கீழேயே வந்துருச்சு. நீங்கள் ஓகே கொடுத்துடலாம் டக்குன்னு, வேறு எந்த கஷ்டமும் இல்லை. இப்போ போயிட்டிங்கன்னா இந்த இதில் வந்து உங்களுக்கு கலர் வேணாலும் பேக்ரவுண்ட் கலரை மாற்றிக்கலாம். இப்போ கிரேடிடன்ட்னு இருக்குது, கிரேடிடன்ட்னு இப்போ நீங்கள் கலருக்கு மாற்றிக்கோங்க. நான் வந்து பாருங்கள் பேக்கில் வந்து பிளாக்குக்கு மாற்றுறேன், பிளாக்கில் மாறிடும். ஓகே கொடுத்துக்குங்க. நீங்கள் ஒயிட்டில் கொடுத்தா ஒயிட்டு, சிகப்பில் கொடுத்தா சிகப்பு, எந்த கலரில் கொடுக்குறீங்களோ இப்படி தள்ளி நிறையா கலர் இருக்குது. நீங்கள் கலர் கொஞ்சம் தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க, இப்படி தள்ளி பாருங்கள். இப்படி தள்ளி பார்த்துட்டு நீங்கள் எந்த கலர் வேணுமோ, நான் வந்து இப்போ பிளாக் கொடுக்குறேன், பிளாக் கொடுத்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் உங்களுக்கு இமேஜ் அப்லோட் பண்ணுறது, கேலரியிலேருந்து எல்லாமே நீங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கலாம். நான் வந்து இப்போ ஏன்னு இருக்குது பாருங்கள், எடிட் பண்ண போகிறோம். இந்த ஏவுக்கு போயிட்டு இந்த பென்சில் மார்க்கை டச் பண்ணுங்கள். பென்சில் மார்க்கை டச் பண்ணோடனே பாருங்கள், அது ஏற்கனவே வந்து நியூ டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் அழைச்சிக்கலாம். இப்போ வந்து பிக்சல் ஆப்பில் எடிட் செய்வது எப்படி அப்படின்னு நான் சொல்லி பிக்சல் ஸ்பேஸ் விட்டுக்குங்க, ஸ்பேஸ் விட்டு நான் தமிழ்லேயே எழுதிக்கிறேன். பிக்சல் ஆப்பில் எடிட் செய்வது எப்படி, நான் வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக எழுதுறதுனால பிக்சல் வேணாம், இதை கூட தமிழில் எழுதுக்கிறத நம்ம மாற்றிக்கலாம், இங்கிலீஷில் எழுதுக்கலாம். பிக்சல் ஆப் பிக்சல் ஆப்னு கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இதை வந்து நீங்கள் இதனுடைய டெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டுடைய ஃபோண்டை மாற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு, அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அமர்நாத் போல்டு, ஆர்ம் விரஸ்டர், இந்த மாதிரி எந்த உங்களுக்கு பிடிக்குதோ அதை வந்து பிக்சல் ஆப்புடைய ஃபோண்டை மாற்றிக்கோங்க. ஸ்டைலை கூட நீங்கள் மாற்றிக்கலாம், இந்த மாதிரி ஸ்டைலில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி பிடிக்குதோ அப்படி மாற்றிக்கிட்டு என்ன செய்யலாம், பேக்ரவுண்ட்லாம் மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து அதே மாதிரி நான் இப்போ ஸ்ட்ரோக்கு முக்கியமாக சொல்லித்தரேன். இதில் முக்கியமாக வந்து ஸ்ட்ரோக்கை ஆன் பண்ணுங்கள். ஸ்ட்ரோக்கை ஆன் பண்ணிவிட்டு இந்த பிக்சல் ஆப்புடைய கலர், இந்த எழுத்துடைய கலரை நீங்கள் மாற்றணும், அப்போ தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து நான் ப்ளூ கலரில் மாற்றிருக்கேன், பேக்ரவுண்டை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாற்றுங்க, அப்போ வந்து பாருங்கள் டிசைனாக ஆகும் உங்களுக்கு. இப்போ தான் புரியும் பிக்சல் ஆப்புடைய டிசைன் உங்களுக்கு, ஈஸி, அவ்வளோதான். இதோட இந்த எழுத்துக்கு இந்த அளவுக்கு நான் சுலபமாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ இதில் நிறையா கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும் பிக்சல் ஆப்பை பற்றி. இப்போ வந்து அடுத்த ஒரு எழுத்துல இந்த ப்ளஸ் ஐக்கான நியூ டெக்ஸ்ட்டு ஒன்று, இதை வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வச்சுட்டு திரும்பி இந்த பென்சில் மார்க்கை ஆன் பண்ணி ஏற்கனவே இருக்கிற பழசை வந்து அழைச்சிட்டு எடிட் செய்வது எப்படி, நான் தமிழில் எழுதிக்கலாம் இதை, எடிட் செய்வது எப்படி, எடிட் செய்வது எப்படி. வேணாம், தம்ப்நெயில் கிரியேட் செய்வது எப்படி, பிக்சல் ஆப்பில் தம்ப்நெயில் கிரியேட் செய்வது எப்படி.
கிரியேட் செய்வது எப்படி அப்படின்னு சுலபமாக வந்து நம்ம போட்டுக்கலாம். செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இதை முழுமையாக எழுதலனாலும், இப்போ வந்து நான் இதை முழுமையாக எழுதிட்டேன் பாருங்கள், ஒன் சைடாக தெரியுது. இதை உங்களுக்கு வந்து சென்ட்ராக வர வைக்கணும்னா இதில் இருக்கு பாருங்கள் இந்த அலிகன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வச்சு சென்டர் வச்சிங்கன்னா இப்படி சென்டரில் வந்துடும். புரியுதுங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டு திரும்பி அதே மாதிரியே ஸ்ட்ரோக்குக்கு போயிடுங்க. ஸ்ட்ரோக்கு தான் முக்கியம். ஸ்ட்ரோக்கில் கலர் மாற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் வந்து நான் வந்து இப்போ இதை ரெட் கலரில் கொடுக்குறேன் பாருங்கள். ரெட் கலரில் கொடுத்து இந்த பேக்ரவுண்ட் இதை வந்து இப்படி மாற்றுங்க, அப்போ தான் வந்து பெருசாகும். இந்த மாதிரி மாற்றிட்டு முக்கியமாக இதில் வந்து இன்னும் மாற்றாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோண்டு மாற்றாமல் இருக்குது. ஃபோண்டை மாற்றினால்தான் எழுத்துடைய சைஸ் மாறும். அப்போ வந்து நான் வந்து சுகின் ஃபைவ் இதை வைக்கிறேன். இது அந்தளவுக்கு நல்லால போல்டு, இதுவும் அமர்நாத் போல்டு தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அமர்நாத் போல்டே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எழுத்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிக்சல் ஆப்பில் கிரியேட் செய்வது, தம்ப்நெயில் கிரியேட் செய்வது எப்படி அப்படின்னு கொடுத்தாச்சு. இந்த மாதிரி ஓகே பண்ணிக்கோங்க. திரும்பி என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ இன்னொன்று எழுதிடலாம். டெக்ஸ்ட் கொடுத்து அருமையான ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு அதே வந்து அந்த பென்சில் சிம்பிளை மார்க் பண்ணி ஏற்கனவே இருக்கிறத அழைச்சிக்கோங்க. அதேமாதிரி இதில் ஃபோண்டும் மாற்றிக்கோங்க. ஸ்ட்ரைக்கு மாற்றிக்கிறேன். எப்படி வேணாலும் இங்கே முன்னாடி இதை மாற்றிக்கிட்டு அதையும் பண்ணலாம். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து அதே ப்ளூ கலர் தான் வைக்கிறேன். பேக்ரவுண்டை கொஞ்சம் மாற்றுறேன், சுலபமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. அதேமாரி மறக்காமல் வந்து ஃபோண்டை மாற்றிக்கோங்க. ஃபோண்டு மாற்றிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஃபோண்டு மாற்றிக்கிட்டேன். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிக்சர் வைக்கணும்னா வைக்கலாம். கேலரியில் போயிட்டு ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு வரலாம். காப்பிரைட்ஸ் இல்லாத பிக்சராக நீங்கள் பயன்படுத்துங்க. நான் வந்து இதில் எந்த பிக்சர் வைக்க போகிறேன், என்னுடைய பிக்சர் வைக்கிறதா எனக்கு நல்லது, எந்த ப்ராப்ளமும் வராது. நம்மளுடைய பிக்சருக்கு நம்மளை தவிர வேறு யாருமே வந்து கேள்வி கேட்க முடியாது. அதனால் கண்டிப்பாக உங்களுடைய பிக்சரை நீங்கள் எப்பவுமே பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் நான் இப்போ வந்து என்னுடைய பிக்சரையே நான் இதுக்கு வச்சு காட்ட போகிறேன். பாருங்கள் அடுத்த பிக்சர் நிறையா இருக்கும், ஆனாலும் வந்து காப்பிரைட்ஸ் இல்லாததாக இருக்கணும். அதனால் வந்து நான் என்னுடைய பிக்சரே நான் வந்து இந்த இதுக்கு வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த பிக்சரை கொடுத்துட போகிறேன். இந்த பிக்சர் தான் ரொம்ப நாள் கொடுக்காமல் இருக்குது, அதனால் வந்து இந்த பிக்சரையே கொடுத்துட்டேன். இப்போ இந்த பிக்சரை கொடுத்துட்டு இந்த எழுத்துக்கெல்லாம் பின்னாடி இருக்குங்கும் போது பாருங்கள் இந்த இதை கொண்டு போனீங்கன்னா அது பின்னாடி போயிடும். பின்னாடி போய்டும் அவ்வளோதான். ஈஸியாக வந்து இந்த கோட்லாம் தெரியாத இருக்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் இந்தாண்டை டச் பண்ணிங்கன்னா மாறிடும். முக்கியமாக வந்து கடைசியில் சேவ் கொடுக்கும்போது உங்களுடைய நெட்ஒர்க் இருந்தால் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் இல்லைனா விளம்பரம் வரும். அதனால் வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து சேவ் பண்ணுறேன். மேலே இருக்க அந்த கேலரி சேவை வந்து இப்படி சொன்னிங்கன்னா உங்களுடைய கஷ்டம், நீங்கள் வந்து லோவில் வைக்கணுமா, இந்த பிக்சருடைய குவாலிட்டி எப்படி வேணும்னு, நான் அல்ட்ராவிலே கொடுக்குறேன். அல்ட்ராவில் கொடுத்து இதை வந்து பிஎன்ஜி இமேஜில் கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்தீங்கன்னா உடனே சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ஆப், மிகவும் சுலபமாக வந்து உங்களுக்கு யூடியூப்புக்கெலாம் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலில் லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஓம் சாந்தி. மீண்டும் ஒரு நல்ல ஆப்பில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். இப்படி ஒரு வீடியோ வைப்போட